கிடையாதுடா. பல்லு எந்த பல்லுண்ண? பல்லு ஆறு பல்லு. இது எப்படின்னு ஆடு ஆடுக்கா? ஆட்டுக்காக போகுது. என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன விலை கேட்டுட்டு இருக்கிறாங்க? வாங்கிருக்கீங்க 25? அதாவது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 28,500 சொன்னாங்க, 25,000 சொன்னீங்க. 28,500 சொன்னதை 3,500 குறைச்சிருக்கீங்க. இது காய் அடிச்சதா காய் அடிக்காத குட்டியா? காய் அடிக்காத குட்டி தான். சரிங்க. பல்லு பல்லு ஆறு பல்லு. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு, கூடவா குறைவா? இன்னைக்கு நிதானமான மக்கள் வந்தா வாங்கலாம். இது என்ன மதிப்பு வரும், எதுவும் கணக்கு பண்ணீங்களா? மதிப்பு இடமதிப்பு 30 கிலோ வரும். விலை மதிப்பு கரெக்டா? இதுக்கு விலை மதிப்பும் கரெக்ட் தான், தப்பு இல்ல. நல்ல அம்சம் இருக்கு. கோயிலுக்கு கொண்டு போன நல்லா தோரணும். அதுக்கும் எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணே? சரிங்க சரிங்க, சூப்பர். அதாவது சந்தைக்கு வந்து நல்ல கொம்பு அம்சம், நல்ல முகலட்சணமா இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரே பார்வையில வாங்கிருக்கீங்க பாத்து. சரிங்க, சரிங்க. வாங்கிருக்கேன். சரிங்க, 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. நீங்க முத வில என்ன வில வச்சீங்க? 17 வச்சீங்க. ஆமா, 17 வந்து தரலையா? சரிங்க, அதாவது 1,000 ரூபா கூட்டியாச்சு. 1,000 ரூபா கூட்டி வாங்கிருக்கோம். சரிங்க, இது இது பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கியாச்சு. இது பல்லு பல்லு பேர் ரெண்டு பல்லு போட்டுருக்கீங்க. எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்னு? நாங்க இன்னும் 2 வருஷம் வச்சிருக்கோம். இது 2 வருஷம் வச்சிருப்பீங்க. ஆட்டுக்கா எப்படின்னு? இது ஆட்டுக்கு இல்ல, நாங்க வளர்க்கறது. வளர்க்கறத கொண்டு போய் என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? சரிங்க, 25 வாங்கிருக்கு, 3,000 ரூபா குறைச்சிக்கீங்க. என்ன விலை வச்சீங்க? ஃபர்ஸ்ட் 22 வச்சீங்க. அப்படி எப்படி கூடுச்சுன்னு கரெக்ட் தானே? 25,000 ரேட்டு கரெக்டா? இன்னைக்கு சௌரியம் தான். இது என்ன மதிப்பு வரும்? 40 கிலோ வரும். இது எதுக்காக தேர்வு செஞ்சிருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்காக போகுது. என்ன அதாவது மதிப்புன்னா? 40 கிலோன்னா 25,000 ரொம்ப பரவாயில்லையே. இன்னைக்கு ரொம்ப சீப் எனக்கு பெஸ்டா கிடைச்சது அண்ணனுக்கு. அதாவது இது வந்து ஆட்டுக்கு விட முடியாதா? ஆட்டுக்கு விடலாம். ஆனா ஆட்டுக்கு விடல நீங்க. ஆட்டுல கிடந்த கிடையாது. சரிங்க, அப்புறம் காய் அடிச்சா காய் அடிக்காது? காய் அடிக்காத கடா. காய் அடிக்காத கடான்னு எப்படின்னு அது நல்லா இருக்குமா? ஒண்ணும் செய்யாது. இப்போ நீங்க இந்த கடா பிடிச்சிருக்கீங்கன்னா இதே மாதிரி கடாவா பிடிப்பீங்களா, இல்லனா இப்படி பெரிய கடை சின்ன கடை பிடிக்கிறதா? இதே தரத்து கடாய் தான். எத்தனை கடை பிடிச்சிருக்கீங்க? 4 கடை பிடிச்சிருக்கீங்க. இது ஒண்ணு, இன்னும் 4 கடை பிடிச்சிருக்கீங்க. வண்டியில ஏத்தியாச்சு. சரிங்க சரிங்கண்ணே, இப்ப 25,000 ரேட் இன்னைக்கு சந்தனம் பரவாயில்லங்கிறீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே, சூப்பர். சரிங்க, அப்ப இந்த குட்டி வச்சு வளர்த்துக்கலாம். சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கு? 1,800 சொன்னாங்க. நைட்டு முகத்தை காட்டுங்க குட்டிக்கு, நல்ல முகலட்சணமான குட்டியா இருக்கு. இப்போ வந்து 1,800 சொன்னதா? 1,500 வாங்கிருக்கீங்க. 300 ரூபா கம்மி பண்ணிட்டீங்க. என்ன விலைக்கு நீங்க கேட்டீங்க? 1,200 கேட்டிய, கூட ஒரு 300 ரூபா வந்துச்சு. குட்டி நல்ல தெளிவா இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இது லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? அது நம்ம நோக்கம் போல வளர்க்க வேண்டியதான். நோக்கம் போல வளர்க்க வேண்டியதான், ஆடாக்கிட வேண்டியதான் உற்பத்தி பண்ணி. சரிங்க, ஆனா வெள்ளாடு விலைக்கு, வெள்ளாடு இல்லாம செம்புரியாடு மேல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சரி, நம்மளும் இது வளர்த்து பார்ப்போம். வளர்த்து பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பாத்துட்டியா? ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு. சரிங்க, ரொம்ப நன்றி. 3 குட்டி வாங்கியிருக்கீங்க. இது எப்படின்னா, கிடா குட்டியா வாங்கியிருக்கீங்களா? ரெண்டு பொட்டை குட்டிக்கு ஒரு கிடா குட்டி வாங்கியாச்சு. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? புதியம்தோட்டம் தூத்துக்குடி கொண்டு போறீங்க. காலையில சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7:30 வந்தீங்க. ஆனா புது அனுபவமா உங்களுக்கு ஆடு வளர்த்து? ஆடு முன்னாடி இருந்து வளர்க்குறீங்க. இப்போ எப்படி தேர்வு செஞ்சீங்க குட்டி, இப்போ இந்த குட்டி தான் வாங்கணும் அப்படின்னு? என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 12,000. சரிங்க, பேசி 10,000 பேசி 10,000 முடிச்சிருக்கு. 10,000 இன்னைக்கு நம்மளுக்கு லாபமா எப்படி வளர்த்தாதான் லாபம்? எவ்வளவு நாள் வளர்த்தா லாபம் கிடைக்கும் சொல்லுங்க? 4 மாசம் வளர்க்கணும். 4 மாசம் வளர்த்தா உறுதியா லாபம் இருக்கு? ஒரு வருஷம் வளர்த்தோம்னா குட்டி அது பருவம்.
பருவத்துக்கு வந்து ஈனிக்கிடும். சரிங்க சரிங்க, அதாவது ஆறு மாசத்துல லாபத்தை பாக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஆனா கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படின்னு? கோயிலுக்கு. எப்படி, எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? வேட்பாநகரத்துல இருந்து வந்துருக்கீங்க. எத்தனை பிடிக்கணும்னு வந்தீங்க? எத்தனை கடை பிடிச்சிருக்கீங்க? ஒரு கடை தான் பிடிச்சிருக்கீங்க. இப்ப என்ன கோயில் கூட நமக்கு? ஆகஸ்ட் 26. அதை வீட்டு வச்சு வளர்க்கணுமா? எப்படின்னா, இது வந்து எப்படி வளர்க்கறதுக்கு எதுவும் பிளான் பண்ணி இருக்கீங்களா? வெளில வீட்டுல வேற எதுவும் ஆடு இருக்கா? வீட்டுல செம்பரி ஆடு. வீட்டுல செம்பரி ஆடு இருக்கு, அதோட விட்டுலாமா? சரிங்க, இப்ப என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கினீங்க? 20,000 சொன்னாங்க. 18,500 வாங்கிருக்கீங்களா? அதாவது எப்படி கம்மி பண்ணீங்க? 3,000 கம்மி பண்ணிருக்கீங்கல. எப்படின்னு என்ன விலை நீங்க வச்சீங்க? ஏதோ புரோக்கர் வச்சு வாங்கிருக்கீங்களா? சரிங்க, அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும்ல இல்லையா? சொல்லக்கறங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. அதாவது பல்லு போட்டா பல்லு போடலையா? பல்லு போட்டா பல்ல கடை செஞ்சிருச்சா? சரிங்க சரி, ஓகே. சரிங்க, மேல தட்டாப்புற. ஆனா அதாவது இது வந்து இப்ப வளர்த்து உடனே கோயிலுக்கா இல்லன்னா வளர்த்து கொண்டு போவீங்களா? உடனே கோயிலுக்கு தானா? சரிங்க சரிங்க, என்ன மதிப்பு வரும்? இட மதிப்புன்னு பார்த்தா 18 கிலோ உறுதியா வரும். அண்ணனுக்கு லாபம் தான் இன்னைக்கு. சரிங்கண்ணே, 18 கிலோ குட்டி, நல்ல லாபம் தான். நல்ல கலர் குட்டி, கலருக்கு தான் மதிப்பு. சரிங்க சரிங்கண்ணே, எத்தனை பிடிக்கணும் வந்தீங்க? ஒண்ணு தான் பிடிக்கணும் வந்தீங்களா? ஒரு குட்டி தான் பிடிக்கணும் வந்தீங்களா? சரிங்கண்ணே, சூப்பர், ரொம்ப நன்றி. என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? 42 சொல்றீங்க. என்ன வேலைனா கொடுப்பீங்க? 35 கொடுத்துருவீங்க. 35 என்ன மதிப்புனா வரும்? இட மதிப்புன்னு பார்த்தா 40 கிலோ உறுதியா வரும். அது காய் எடுத்ததுன்னா கொஞ்சம் கூட வரும் அப்படிங்கிறீங்க. சரிங்கண்ணே, பல்லுண்ணே? சரிங்க, அதாவது நமக்கு எந்த ஊருண்ணே? இப்போ இந்த கடாயை நம்ம நேரில் எதுவும் பார்த்து வாங்க வரணும்னா வரலாமா? நேரில் யாரும் மக்கள் எதுவும் பார்த்து வாங்க வரணும்னா வரலாமா? அடையாளம் சொல்லுங்க, இடம் அடையாளம். சரிங்க. இது கிடா குட்டியா பொட்ட குட்டியா? என்ன விலை சொன்னாங்க? என்ன விலை கேட்டிருக்கிறியா? சரிங்க, நம்ம இப்ப என்ன விலை கொடுக்க போகுது? கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு கேட்கய்யா? 1,500. சரிங்க, அதாவது இப்போ வாங்கினா இன்னும் எவ்வளவு நாள்ல பெரிசாகும்? கொஞ்சம் பெரிய குட்டி ஆகுறது 2-3 மாசம் உறுதியா ஆகும். எப்படி வளர்த்த அனுபவம் இருக்கு அந்த குட்டி வளர்த்து? என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன அளவு பால் கொடுக்கணும்? குறைச்சல் பால் கொடுக்கணும் மங்கள, என்ன அளவு பால் கொடுக்கணும்? சரிங்க சரிங்க, வேற குட்டி வளைய மாட்டேங்குது. இது வளையதான்னு கொண்டு போய் விட்டு பார்க்க போறிய? வளையுமா? வளைஞ்சிரும். எத்தனை நாள் பார்க்கணும்? 1 மாசம் குடிச்சா உண்டாயிரும் குட்டி, நல்லா உண்டாயிரும். கிடா குட்டி இல்லையா? சரிங்க சரிங்க, நல்ல கலர் குட்டி, கிடா குட்டி. சரி, ரொம்ப நன்றி. 13,000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிய? சரிங்க, 14 வேணும்னாங்க. 13 கொடுத்து வாங்கியாச்சு. ஆனா அதாவது இத 13,000 ரூபாய்க்கு வாங்க காரணம் இது ஆட்டுக்கு. ஆட்டுக்கு என்ன அம்சம் இருக்கு சொல்லுங்க? இதுல சரிங்க மாதிரி கலர், இந்த கலர் வாங்கலாம். இப்ப இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? ஒரு 5 மாசம் இருக்கும். 5 மாசம் குட்டி தான் இந்த வளர்ச்சியில இருக்கு. சரிங்க, நல்ல தெளிவு. அதாவது 13,000 ரூபாய் ரேட் வந்துட்டு. அப்புறம் இது மதிப்பு எதுவும் பாக்கலாமா? கறி மதிப்பு எதுவும் பார்க்க முடியுமா? கறி மதிப்பு எதுவும் பாக்குறது உண்டா? கறி மதிப்பு 1,300 ரேட் உளுந்தது. சரிங்க சரிங்க, ஆனா இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இந்த குட்டிக்கு ரேட் கரெக்டானா? கரெக்டானா? சந்தையில நம்பர் 1 குட்டி, சந்தையில நம்பர் 1 குட்டி தான். அதாவது ரேட் கரெக்டா? என்ன விலைக்கு பிடிச்சிருக்கு? 20,000 ரூபா. இப்ப ஆடு பல்லு பாத்தீங்களா?
ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பள்ளி நல்ல சென்னையா இருக்கு. என்ன வேலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிய? என்ன வேலை சொன்னாங்க? 22 சொன்னாங்க, 2000 குறைச்சி வாங்கியாச்சு. ரெண்டு பள்ளி இன்னும் வளர்த்துக்கலாம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் பரவாயில்லாம இருக்கு. சந்தை நிலவரம் பரவாயில்ல, மக்கள் வந்து ஆடுந்த மாதிரி வாங்கிக்கலாம் நானு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு செம்போர் ஒரு புளியம்போர் வாங்கி இருக்கீங்க, என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கி இருக்கீங்க? 23 சொன்னாங்களா? 23 சொன்னாங்க, 21,500 வாங்கி இருக்கீங்க, 2000 கிட்ட குறைச்சி வாங்கி இருக்கீங்க. இப்ப பல்லு பாத்தீங்களா அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு, ஆனா ஆடு கம்மியா தான் வந்திருக்கு. நீங்க எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க? வீட்டுல 5 ஆடு கிடக்கு. 5 ஆடோட சேர்த்து வளர்த்துக்கலாம், வளர்ப்புக்கு தான் போகுது. சரிங்க, அதாவது நல்ல மரலியான ஆடா இருக்கு நானு. சரிங்க சரிங்க, கைத்துல போடாத ஆடு. ஆனா அதாவது இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம் இன்னைக்கு கூடவா குறைவா எப்படி இருக்கு? கம்மியா தான் இருக்கு. மக்கள் இந்த குட்டிகள் ஜோடி என்ன வழி கொடுத்து இருக்கிறீங்க? ஒரு குட்டி ஒன்னு 10,500 காயடிச்சு குட்டி. சரிங்க, அதாவது என்ன மதிப்பு கணக்கு பண்ணலாம்? வளர்ப்புக்கு சொல்லி யாரும் கேட்டாங்க. ரொம்ப நன்றி.